இன்னைக்கி லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க என்னென்னா லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் நான் வெள்ளை சாதம் ரெடி பண்ணியிருக்கேன் எப்போவுமே மதியான வெள்ளை சாதம் கொடுக்கும்போது கம்மியாக கொடுத்து அனுப்புங்க அதுக்கு கொஞ்சம் குழம்பு அதிகமாக நீங்கள் கொடுத்து அனுப்பணும் நான் முருங்கைக்காய் போட்டு வச்ச சாம்பார் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் சாதத்தை கொஞ்சம் கம்மியாகவும் குழம்பு பொரியலை கொஞ்சம் அதிகமாகவும் நீங்கள் எப்போவுமே சேர்த்தி கொடுங்க நான் முருங்கைக்காய் மட்டும் போட்டு வச்ச சாம்பார் வந்து நிகழ்ச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் வெண்டைக்காய் வந்து தக்காளி போட்டு கொஞ்சம் லைட்டாக நீங்கள் சாதத்துக்கு பிசைஞ்சுக்கும் செய்யலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து பருப்பு சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நீங்கள் பொரியல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் நான் பச்சை பயிர் இருக்கும் பார்த்தீங்களா அதை நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஊற வச்ச பச்சை பயிரை அப்படியே கொடுத்து அனுப்புங்க அதாவது பாயில் பண்ண வேண்டாம் நீங்கள் பச்சையாக கொடுத்து அனுப்புங்க இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உடம்புக்கு இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கவும் செய்யும் ஏன்னா பச்சையாக சாப்பிடும்போது நம்ம காட்டிலேருந்து பிச்சு சாப்பிடும் பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டு வரும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழக்குங்க கண்டிப்பாக குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் நான் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் தயிர் வந்து எதுக்குன்னா எல்லாமே சாப்பிட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம உப்பு சேர்த்து நம்ம தண்ணி கலந்து நம்ம குடிச்சிக்கலாம் அதுக்காக நான் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன் அடுத்தது கொய்யாக்காய் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதுதான் நம்மளுடைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்